வெல்கம் டு விஷன் அகாடமி. நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ், டேட் 18th March 2019. முதல்ல நம்ம இந்திய நிகழ்வுகளை பார்ப்போம். மிகவும் புகழ்பெற்ற கர்நாடக இசைக்கலைஞரான டி கே பட்டமாலி 100வது நினைவு தினம் March 19 அன்று அனுசரிக்கப்படுகிறது. இசை கச்சேரிகளில் ராகம், தாளம் மற்றும் பல்லவி ஆகிய மூன்றையும் நிகழ்த்திய முதலாவது பெண்மணி இவரே ஆவார். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா, இசை கச்சேரிகளில் ராகம், தாளம் மற்றும் பல்லவி ஆகிய மூன்றையும் நிகழ்த்திய முதல் பெண்மணி யார்? இதோட விடை டி கே பட்டம்மாள். அடுத்து நம்ம உலக நிகழ்வுகளை பார்ப்போம். பிரேசில் தலைமையில் நடைபெறும் முதல் பிரிக்ஸ் மாநாடானது கியூபிரிடிபா என்ற இடத்தில் நடைபெறுகிறது. பிரிக்ஸ் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. பிரிக்ஸ் அமைப்பு June 2006 உருவாக்கப்பட்டது. இதன் தலைமையகம் ஷாங்காயில் உள்ளது. 2010 தென்னாப்பிரிக்கா இந்த அமைப்பில் இணைந்தது குறிப்பிடத்தக்கது. இதில் இந்த கேள்வி எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா, பிரிக்ஸ் அமைப்பில் தென்னாப்பிரிக்காவானது எந்த ஆண்டு இணைந்தது? இதோட விடை 2010. அடுத்த செய்தி, தென்மேற்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் உருவான ஐடாய் சைக்ளோன் புயலானது பெய்ரா நாட்டின் மொசாம்பிக் நகரத்தை தாக்கியது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் பெய்ராவின் மொசாம்பிக் நகரத்தை தாக்கிய புயல் எது? இதோட விடை ஐடாய் புயல். அடுத்து நம்ம விளையாட்டு நிகழ்வுகளை பார்ப்போம். ESPN என்ற அமெரிக்க தொலைக்காட்சி நிறுவனம் அண்மையில் வெளியிட்டுள்ள உலக புகழ்பெற்ற 100 வீரர்களின் பட்டியலில் கிறிஸ்டினோ ரொனால்டோ முதல் இடத்தை பிடித்துள்ளார். இந்திய கிரிக்கெட் வீரரான விராட் கோலி 7வது இடத்தை பிடித்துள்ளார். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா, உலக புகழ்பெற்ற 100 வீரர்களின் பட்டியலில் 7வது இடத்தில் உள்ளவர் யார்? இதோட விடை விராட் கோலி. அடுத்து நம்ம விருதுகளை பார்ப்போம். சிறந்த வணிக மாற்றுவோருக்கான ஆண்டு விருதானது மத்திய நிதி அமைச்சர் அருண்ஜேட்லிக்கு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களால் வழங்கப்பட்டது. GST வரியை நடைமுறைப்படுத்தியதற்காக இவ்விருது வழங்கப்பட்டது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா, சிறந்த வணிக மாற்றுவோருக்கான ஆண்டு விருது 2019 யாருக்கு வழங்கப்பட்டது? இதோட விடை அருண்ஜேட்லி. அடுத்த விருது டிடி மகிலா கிஷன் விருதானது ஸ்வாதி ஷிங்கடே என்பவருக்கு வழங்கப்பட்டது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா, டிடி மகிலா கிஷன் விருது 2019 யாருக்கு வழங்கப்பட்டது? இதோட விடை ஸ்வாதி ஷிங்கடே. அடுத்து நம்ம நியமனங்களை பார்ப்போம். மலாவி குடியரசு நாட்டிற்கான இந்திய உயர் ஆணையராக அனுராக் பூஷன் நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் உஸ்பெகிஸ்தான் நாட்டிற்கான இந்திய தூதராக சந்தோஷ் ஜா நியமிக்கப்பட்டுள்ளார். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா, மலாவி குடியரசு நாட்டிற்கான இந்திய உயர் ஆணையராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டவர் யார்? இதோட விடை அனுராக் பூஷன். ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம நேற்று கேட்ட குவஷன்ஸ்க்கான ஆன்சர்ஸை பார்ப்போம். இந்தியாவில் இத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது? விடை 10 ஆண்டுகள். 15வது நிதிக்குழுவின் தலைவர் யார்? இதோட விடை நந்த் கிஷோர் சிங். அடுத்த கேள்வி, இந்தியாவில் நேரடி அந்நிய முதலீடு செய்துள்ள நாடுகளின் வரிசையில் முதலிடம் பிடித்த நாடு எது? விடை மொரிஷியஸ். அடுத்த கேள்வி, நாட்டு மக்கள் அனைவருக்கும் வங்கி கணக்கு தொடங்கும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்ட ஜான்தன் திட்டத்தின் மத்திய அரசு எப்பொழுது அறிமுகப்படுத்தியது? இதோட விடை 2014 August. அடுத்த கேள்வி, வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பத்தினருக்கு இலவச கைபேசிகளை வழங்க முடிவு செய்துள்ள மாநில அரசு எது? விடை ராஜஸ்தான். அடுத்து நம்ம இன்னைக்கான குவஷன்ஸை பார்க்கலாம். முதல் கேள்வி, இந்தியாவிலேயே முதல் முறையாக முக அடையாளம் மூலம் மாணவர் வருகையை பதிவு செய்யும் முறை தொடங்கிய மாநிலம் எது? அடுத்த கேள்வி, புதிய இந்திய நிதி செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? அடுத்த கேள்வி, நடப்பாண்டு கிளிங்கா உலக மண் பரிசு வென்றவர் யார்? 4வது கேள்வி, இணைய பாதுகாப்பு கல்விக்காக DSCI சிறப்பு விருதை 2018 வென்றுள்ள IIT எது? அடுத்த கேள்வி, 2018 ஆண்டிற்கான
ஸ்கோச் முதலமைச்சர் விருது பெற்ற இந்திய அரசியல்வாதி யார்? இந்த குவிஸ்க்கான ஆன்சர்ஸை நம்ம நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸோட பார்க்கலாம். இந்த குவிஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி கேட்டிருந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தான் எடுத்திருக்கோம். ஸோ ஆன்சர்ஸ் தேடுறவங்க அதை ரெஃபர் பண்ணுங்கள். ஆன்சர்ஸ் தெரிஞ்சவங்க கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லி நியூஸ் அஃபேர்ஸ்க்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.